ிய நாயர்களே நேர்களே துலாக்கோல் சொல்லக்கூடிய அந்த தராசை போல நேராகவே நிற்கணும்னு நீங்களும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கியா ஏதாவது ஒரு தட்டில் பொருளோ அல்லது அதற்குரிய இடைக்கற்களோ கூடி குறஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சலனத்தன்மை இந்த வாரம் உங்கள்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்குது இது சரியாகுமா எப்போ சரியாகும் சரியாகாமல் போயிடுமா இப்படியான ஒரு பெரிய குழப்பம் உங்கள்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கு இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் கோச்சார கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு எதிரும் புதரும்பாவே ஓடிக்கிட்டே இருக்குது உங்களுடைய கடுமையான முயற்சி அது அப்படியே ஸ்டக்காகி நிற்கும் இதை விட்டுட்டு வேறு எதுலேயாவது முயற்சிக்கலாமா அப்படிங்கிற நிலையில் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு தவிக்கிட்டே இருப்பீங்க அதே நேரத்தில் இந்த சுய தொழில் புரியவர்கள் இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் எதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்ப்பாங்க அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த பிஸ்னஸை விட்டுவிட்டு வேறு பிஸ்னஸ்ஸை எது பண்ணலாம் அப்படின்னு எந்த நீங்கள் தொழில் செய்திகளோ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இதற்கு முன்னாடி எந்த விதமான உத்தியோகத்தில் இருந்தீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுத்தே தீரும் ரெண்டாவது இந்த துளாராசிக்காரர்கள் இப்பொழுதுக்கு இதையும் மாற்றங்கள் செய்யாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் வியாபாரமாக கூட இருக்கட்டும் இதில் எந்த விதமான மாற்றங்களையும் செய்யாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் துளாராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்தியோகத்தில் செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும் சுயதொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு வங்கி மூலமாக கடன் பெறக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் வருது ரெண்டாவதாக சுயதொழில் புரியக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த வாரம் உங்களுடைய தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ ஒத்துழைப்பு தரக்கூடிய புதிய நபருடைய சேர்க்கை உங்களுக்கு வந்துடும் அப்போ அதன் மூலயமாக புதிய வியாபாரங்களை தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ராசி லக்கணம் எதுவோ அதற்கு தகுந்த மாதிரி தொடங்கினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் இல்லை உங்கள் ஐடியாவில் புது தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற முடிவுக்குள்ளே வராதீங்க இன்னொருத்தர் செய்துக்கிட்டு இருக்க தொழிலுக்குள்ளே போகலாமே ஒழிய ரெண்டு பேரும் இணைந்து புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களோட பாட்னராக சேருங்க இல்லை அவர் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலோட பார்ட்னராக சேருங்க ரெண்டு பேருமே புதுசாக ஒன்றை ஆரம்பிப்போமான்னு நினச்சி ஆரம்பிச்சிடாதீங்க வேஸ்ட் ஆகிடும் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை அணிகலங்கள் ஆபரணங்கள் சேரும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது குறிப்பாக பழைய நகைகள் சில பேர் வாங்கணுன்னு ஆசைப்படுவீங்க இல்லை பழமையான பொருட்கள் மீது ஈர்ப்பு இருக்கும் இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதியதாக உங்கள் தொழிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீன் அது பழைய பொருட்களை வாங்குவீய அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் துளாராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வாரம் மந்தமான ஒரு கல்வி நிலை தான் தொடரும் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நிலைக்கு ஏற்ப எப்படி மாறுதல் அடையுதுங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே துளாராசியை பொறுத்தளவில் உயர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ராசி தான் அதே வேளையில் இந்த உயர்வு உங்களுக்கு மனதுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் இந்த துளாராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ உங்களுடைய அரிய ஆலோசனைகளை வணங்கி வாருங்கள் அதை விட்டுட்டு பிள்ளைகளை வைக்கிறது சரியில்லை அது சரியில்லைன்னு குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை விட்டு விட்டு அவர்களை பாராட்டுவது எப்படி அப்படிங்கிறத பெற்றோர்கள் தெரிந்து கொண்டாலே போதும் அந்த பெற்றோர்களுக்கு உடல் மன நல ஆரோக்கியம் கூடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த துளாராசிக்காரர்களுக்கான இந்த வார பலா பலன் பெறுவதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்காரர்கள் தாங்கள் பிறந்த கிழமையில் குறிப்பாக நீங்கள் பிறந்த கிழமையாக இருக்கணும் அந்த கிழமையன்று சிவன் கோயிலுக்கு போய் அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் தனித்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு போகக்கூடாது சிவபெருமான் இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலத்தில் போய் அவருக்கு நீங்கள் பிறந்த கிழமையில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் தன்று வந்தால் அந்த நாளையில் செய்ங்க நிச்சயமாக உங்களுக்கு ராஜயோக பலன்கள் கூடி வரும் தேடி வரும் பொக்கிசத்தை அள்ளிக்கோங்க வாழ்த்துக்கள் அன்பிருக்க விருச்சகராசி நேயர்களே இந்த வாரத்துக்கான உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே விருச்சகராசிக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு உதவி அப்படின்னா ஓடோடி போய் என்னன்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு உடையவர்கள் இந்த ராசிக்காரங்க தான் அதே நேரத்தில் எதிர்ப்பு அப்படின்னு வந்தோன்னே உடனடியாக என்ன ஏதுன்னு கேட்காமல் எழுத்து சண்டை போட்டு பிரச்சனையை பெருசாக்குறதும் யார் அப்படின்னா அவர் சாசிக்காரர்கள் தான் இப்போ ரெண்டு வெவ்வேறு விதமான குணாதிசயங்களுடன் நீங்கள் இருப்பதுனால பெரும்பாலான பேருக்கு உங்கள் மேலே ஒரு நல் அபிப்பிராயம் அப்படிங்கிறது வராமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் நடைமுறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்டு தான் வெளியே தெரியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் யாருக்கும் வெளியே தெரியாது அந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய பாசிட்டிவான குணத்தை நீங்கள் வெளியே காட்டிக்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களை பற்றி நெகட்டிவ் தாட்டை தான் வெளியே நீங்கள் சொல்லாமலே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் அளவுக்கு இந்த நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து உங்களை மாற்றிக்க வேண்டியது அவசியம் சார் இது ராசி கோணம் இது எப்படி நாங்கள் மாற்றிக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சுப பலன்களை அதிகரித்து கொள்வதற்கும் அசுப பலன்களை குறைத்து கொள்வதற்கும் சில வழிபாட்டு முறைகள் சில பரிகாரங்களை உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய தசாபுத்தி வழியாக அதற்குண்டான கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்து அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் உயரிய சிந்தனைகளை கூட்டிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது கெட்ட குணத்தை போக்க முடியுதோ இல்லையோ உயர்ந்த குணங்களை மேலோங்கிப்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ இந்த அசுப குணங்களில் நம்ம வந்து குறைக்க முடியுதோ இல்லையோ நிச்சயமாக நல்குணங்களை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக தானாகவே இந்த குணங்கள் நம்மளை விட்டு மறைஞ்சிரும் இதன் நம்மளுடைய பெரியோர்கள் நம்மளுக்கு சொல்லி சென்ற ஒரு முத்தான விஷயங்கள் இதை எதுக்கு இந்த விருச்சகராசிக்காரர்கள்ட்ட நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கு கிரகங்கள் வாக்குஸ்தானம் செல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் கூட்டாக போய் உட்காந்துருக்கு அதில் அந்த வீட்டுக்கு அதிபதி போய் உட்காந்துருக்கார் இதை உங்களை மாற்றிக்கொள்வதற்கான காலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுறார்களோ அவளை தூக்கி மனசுக்குள்ளேருந்து விட்டறிஞ்சிருங்க இந்த விருச்சக ராசியில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு தனக்கு தன்னை சுற்றி உள்ள ஒரு அவங்கள பழி வாங்குற மாதிரியே உங்களுக்கு தோணும் அது அவ்வளவும் எதிர்ப்புகள் காரணம் உங்கள்கிட்ட நேரடியாகவே மோத முடியாது அது மட்டுமல்ல நண்பர்களே பெரும்பாலும் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்குறதுல தயக்கம் அதிகமாக காட்டுவீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் ஆலோசனை என்பது உங்களை இன்னும் சரிபடுத்தி கொள்வதற்கு வளப்படுத்தி கொள்வதற்காக அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர் வெற்றியாளர் வரிசையில் நீங்கள் தான் முதல் ஆள் அப்படி எடுத்துக்கலாம் அப்போ மற்றவர்கள் சொல்லக்கூடிய யோசனைகளை கொள்வது உங்கள்கிட்ட கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நகைகள் பொருட்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இல்லை கடன் அடைக்கக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்கும் தன வருவாய் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது விருட்ச ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா அருமையாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவர்களுக்கு சுறுசுறுப்புகள் கூடுகிறோம் வாக்கு வன்மை ஏற்படும் வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை அடையக்கூடிய ஒரு யோகபாவமும் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் தினசரி ஒரு எலுமிச்சை பழம் அதனுடைய சாரை ஒரு அஞ்சு சொட்டு தினசரி இந்த வாரம் முழுக்க நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் ஒரு அஞ்சு சொட்டு எலுமிச்சலை பல சாறு விட்டு குளிச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய விகற்பமான எண்ணங்கள் சிந்தனைகள் குழப்பங்கள் யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் மாறுதலை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த பரிகாரத்தை செய்து கொண்டால் நிச்சயமாக உங்களிடத்தில் ஒரு நல்ல எண்ணம் சிந்தனை மேலோங்கி வெளியே தெரிய ஆரம்பிக்கும் பொருளாதார உயர்வு கூடும் இது எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க